ஜெயலலிதாவின் ஆளுமை பிடித்து அதிமுகவில் இணைந்து செயல்பட்ட நடிகர் ஆனந்தராஜ் ஜெயலலிதா மீது தனி மரியாதை வைத்திருந்தார். அவரும் ஆனந்தராஜுக்கு மரியாதை கொடுத்து நடத்தினார். கட்சியால் ஆனந்தராஜுக்கு பெரிய அளவில் வருமானம் ஏதும் இல்லை என்றாலும் அவர் நேசித்து கட்சி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்தார். ஜெயலலிதா உயிருடன் இருக்கும் போதே ஆனந்தராஜுக்கு சசிகலாவை பிடிக்காதா, அவரது நடவடிக்கைகள் தனக்கு எதிராக இருக்கிறது என்றே சொல்லி வந்திருக்கிறார். ஜெயலலிதா இறந்த பிறகு கட்சியின் பொதுச் செயலாளராக சசிகலா வந்துவிட்ட நிலையில் இனி அதிமுகவில் இருந்தால் சுதந்திரமாக செயல்பட முடியாது என்று உடனடியாக கட்சியிலிருந்து விலகியும் விட்டார். இருந்த போதும் கட்சியினர் சிலர் ஆனந்தராஜின் முடிவுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிப்பதோடு அவரை மிரட்டியும் வருகின்றனர். இதனையடுத்து தனது பாதுகாப்புக்காகவும் அவர் திமுக பக்கம் செல்ல முடிவெடுத்திருக்கிறார். அவரின் திமுக நண்பர்களும் இதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றார்களாம். திமுக தலைமையிடம் இருந்து பாசிட்டிவான தகவல்கள் வரும் பட்சத்தில் அவர் விரைவில் அந்த கட்சியில் இணையக்கூடும். அது மட்டுமின்றி அவர் போலவே எண்ணம் கொண்டிருக்கும் பலரையும் ஒன்றிணைத்து திமுக பக்கம் அழைத்து செல்ல ஆனந்தராஜ் முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது.